ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பு தான். வாங்க சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மார்கண்டம், அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி. இதை போட்டு குக்கர் மூடிட்டு விசில் விட வேண்டியது தான். நான் வந்து 4 விசில் விட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு கேஸ் அடங்கினோடனே ஒரு கொதி விட்டேன். கொதி விட்டோடனே கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் பெப்பர்த்தூள் போட்டு இறக்கணுன்னா சூப்பு ரெடி ஆகிடும். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சூப்பு குடித்தா. அதனால் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மட்டன் கிரேவியை இப்படி தான் பண்ணுவேன். வெங்காயம், தக்காளி, மட்டன், அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் கையை வச்சு. நல்லா, ஏன்னா வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அது நல்லா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா மட்டன்லேயே வேறு தண்ணி விடுன்றதுனால நான் கால் டம்ளர் தான் தண்ணி விடுவேன். இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம விசில் விட்டுருக்கதை வந்து அந்த கிரேவியை வந்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு சிம்மில் தான் வைக்கணும். இந்த சிம்மில் வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொத்தமல்லி போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டு எடுத்துட்டோன்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகும். தோசை, மட்டன் கிரேவி எங்கள் வீட்டு டிஃபன்.